அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்சி மேக்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்னா, சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருப்போம். தென் சர்க்கிளோட சென்டர் தெரியாது, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். அந்த ரெண்டு இது பார்த்தோம். இப்போ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரா த டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அதாவது சர்க்கிளோட ரேடியஸும் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க, நாம் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஓகே, அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம ஒரு த்ரீன்னு எடுத்துக்கலாம். இப்போ த்ரீ எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சர்க்கிளோட ரேடியஸ் த்ரீ இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இதோட சென்டர் பாயிண்ட் ஓன் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் பீன் இருக்கு, இங்கே பீங்கிற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணுறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி இதை பீனு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருவாங்க. இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்டு இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஓங்கிற பாயிண்ட்டுக்கு பைசெக்டார் கண்டுபிடிக்கணும். பைசெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ பைசெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த பீங்கிற பாயிண்ட்லேருந்து பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்துட்டு, இது பாதிக்கு மேலே, பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ஆர்க் கட் பண்ணணும். இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க். இதே அளவை மாற்றாமல் ஓங்குற பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறோம். இப்போ இது கட் பண்ணலை, அதனால் இந்த இடத்துக்கு இந்த ஆர்க் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இந்த பிஓடோட பைசெக்டார் என்னன்னு கிடைச்சிரும். இதுதான் பிஓ அப்படிங்கிறதோட லைனோட பைசெக்டார். இதை எம்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஓ டு எம் பி டு எம் இந்த ரெண்டும் வந்து ரேடியஸ். இதை ரேடியஸாக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டேஞ்சன்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துக்கு சர்க்கிள் பாருங்கள், இங்கே எங்கேயோ கட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த சர்க்கிளை இந்த ரெண்டு பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பி கூட ஜாயின் பண்ணான்னா அதுதான் இந்த சர்க்கிளோடைய டேஞ்சன்ட், ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் ஒன், டேஞ்சன்ட் டூ. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.